ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்கு இன்றைய காலகட்டத்தில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. 1 இயர் ட்ரை பண்ணுறாங்க, 2 இயர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, 10 வருஷம் கூட தள்ளி போகுது இல்லைங்களா. இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் டேட் வந்து தெரியாமல் இருக்கிறது, ஓவலேஷன் சிம்டம்ஸ் தெரியாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து கணவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறது, கருமுட்டைகள் வளர்ச்சி வந்து ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிறது, கருமுட்டை வந்து நல்லா க்ரோத் ஆகாமல் இருக்கிறது, அதே மாதிரி கருப்பையில் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது, மாதவிடை கோளாறுகள் ஏதாச்சும் இருக்கிறது, இது மாதிரி ஏதாச்சும் தான் ஒன்று தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப நிச்சயமாக உங்கள் வயிற்றில் கருத்தங்கும் இல்லைங்களா. அந்த வகையில் இந்த ரொம்ப முக்கியமான வீடியோ, உங்களுக்கு ஓவலேஷன் நடந்திருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஓவலேஷன் நாளுக்கு அப்புறம் வந்து கணவன் மனைவி உறவில் வந்து ஈடுபடலாமா. நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு ஓவலேஷன் முடிஞ்சிருச்சுக்கா, நான் ஒன்றா இருக்கலாமா, எனக்கு பீரியட் முடிஞ்சிருச்சுக்கா, நான் ஒன்றா இருக்கலாமா. இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க. இதை கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இப்போ ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்கணும், இரெகுலர் பீரியட் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். ஒரு சில பேருக்கு மாதம் மாதம் வரும், ஒரு சில பேர் 2 மாதத்துக்கு ஒரு டைம் கூட வரும் இல்லைங்களா. எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஓவலேஷன் டேட்ன்றது கிளியராக தெரியும். அப்படி ஒரு வேளை தெரியலனா அதுக்கான கிளியரான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை லிங்க் கேளுங்க, கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன். அதாவது உங்களுக்கு 30 நாள் பீரியட் சைக்கிள் அப்படின்றப்போ உங்களுக்கு 15, 16, 17 ஓவலேஷன் டேட்டு. உங்களுக்கு வந்து இப்போ 28 நாள் பீரியட் சைக்கிள் அப்படின்றப்போ 14, 15, 16 ஓவலேஷன் டேட்டு. 17 வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்போ மாதவிடை ஆகுதுன்றதை உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து பாதியை டிவைட் பண்ணிங்கன்னா ஓவலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஓவலேஷன் பார்த்து கரெக்டாக ஓவலேஷன் டைமில் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்றப்போ ஓவலேஷன் கழிச்சு கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் ஈடுபடவே கூடாது. ஏன்னா உங்கள் கருப்பையில் ஒருவேளை ஓவலேஷன் டைமில் நீங்கள் ஒன்றா இருக்கிறப்போ ஆணோட விந்தனும் கருமுட்டையும் கண்டிப்பாக உள்ளே போயிட்டு கருவாக உருவாகிருந்து உருவாகின ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபெலோபியன் டியூப்ல போய் கருமுட்டை வந்து நிற்கும், விந்தணுக்கள் வந்து போகும், அந்த கருமுட்டை தங்கி ஒரு 1 hour to 48 hours வெயிட் பண்ணுறப்போ விந்தணுக்கள் உள்ளே போயிட்டு அது கூட ஜாயின் ஆகிற வரையும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஓவலேஷன் ப்ராசஸ் நடக்கிறது கொஞ்ச நாள் ஆகும். ஸோ அந்த நாள் நடக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் மறுபடியும் வந்து ஆண் பெண் உறவில் ஈடுபடுறப்போ நீங்கள் பொசிஷன் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் அழுத்தமாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிலாம் இருப்பேன் இல்லைங்களா. அது மாதிரி பண்ணுறப்ப வயிறில் அழுத்தம் ஏற்படும் பொழுது ஆல்ரெடி உள்ளே போயிருக்க அந்த கருமுட்டையும் விந்தனும் இணையுற சமத்துல நீங்க மறுபடியும் இணைஞ்சிங்க அப்படின்றப்போ கரு சேவை ஏற்படுறதுக்கான அபாயம் மிக மிக அதிகம். அதனால தயவு செஞ்சு ஓவலேஷன் பிறகு கண்டிப்பா யாருமே ஒன்னா இருக்க கூடாது, ஒன்றா இணையக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஓவலேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு சில சிம்டம்ஸ்ல தெரிய ஆரம்பிக்கும். அந்த சிம்டம்ஸ்ல தெரிஞ்சிச்சு அப்படின்றப்போ கருப்பையில கரு பதிஞ்சிருச்சுன்றது தெரியும். ஸோ ஓவலேஷன் முடிஞ்ச ஒரு 10 days கண்டிப்பா நீங்க வந்து ஒன்னா இருக்க கூடாது. ஒருவேளை பிரெக்னென்ட்டா இருந்தீங்க அப்படின்றப்போ அவளோட குழந்தை வர ஆரம்பிக்கும், பீரியட் தள்ளி போகும் இல்லைங்களா. இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இல்லைங்கன்றப்போ ஓவலேஷன் முடிவு 10 days கழிச்சு உங்களுக்கு பீரியட் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஓவலேஷன் கழிச்சு கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் ஈடுபடவே கூடாது, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றப்போ குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போகுது. அவங்க ஆல்ரெடி கருமுட்டை போய் தங்கியிருக்கும், அது மேலே வந்து அவங்க மறுபடியும் உணர்ந்திருப்பாங்க, மறுபடியும் வந்து கருமுட்டை போய் புஷ் பண்ணி அது வந்து கரு சிதைவாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தவறுகள் நிறைய நடக்கிறதால கூட குழந்தை பேர் வந்து தள்ளி போகுது. ஸோ தயவுச்சின் தவற மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் குழந்தை பேர் தள்ளி போயிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும். உங்களுக்காக நான் இறைவன்கிட்ட கண்டிப்பாக மனதார பிரார்த்திக்கிறேங்க. கண்டிப்பாக ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி கூட பண்ணிக்கலாம். எத்தனை பேர் குழந்தை இல்லையோ அத்தனை பேருக்கும் மற்றவங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேண்டுதலால் நடக்காத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா. கண்டிப்பாக நடக்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது, அவ்வளோதான் சரிங்களா. நன்றி.